ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக் வித் ஹேமந்த் மாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தமிழ் வருடப்பிறப்புக்கான முன் ஏற்பாடாக நம்ம என்னென்ன பண்ணி வைக்கணும், என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்க்க போகிறோம். பெரிய லென்த்தி வீடியோலாம் இல்லை, நான் கடகடகடன்னு சொல்லிடுற அளவுக்கு தான் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். பட் ஆனால் அதை ஒரு பேப்பரில் நான் எழுதிட்டு அதோட நான் ஃபோட்டோவோட நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ என்னன்னு கேட்டால் உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்கணும், அடுத்தது வாங்கணும், நம்ம நாளைக்கு இருக்கிற வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரெஷரில் வந்து நம்ம மறந்துடுவோம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி என்னென்ன திங்ஸ் வாங்கணும், நம்ம என்னென்ன எங்கள் வீட்டில் நான் என்னென்ன செய்கிறேன், என்னென்ன ப்ரொசீஜரோட நான் பண்ண போகிறேன் அப்படின்றத சின்ன கிளிப்பிங்கில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அதை அந்த பேப்பரை பார்த்துட்டு கூட நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வச்சு நீ கூட ஓரளவுக்கு பண்ண முடியும். நான் இதில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா எல்லோரும் நான் இப்போவே நான் அட்வான்ஸாக சாரி கேட்டுக்கிறேன். பட் நம்ம எங்கள் வீட்டு முறைப்படி நாங்கள் இப்படி செய்வோம். நாங்கள் அந்த கண்ணாடி வச்சு அதில் கனி பார்க்குற முறைப்படி தான் நாங்கள் செய்வோம். இந்த முறைப்படி தான் நாங்கள் செய்கிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் என்னென்ன வாங்குகிறோம், எங்கெங்கே வாங்குகிறேன், என்னென்ன திங்ஸ் வந்து எப்படி எப்படி எந்தெந்த டைமில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து நாளைக்கு வந்து ஸ்பெஷல் என்னென்னா, அறுசுவை உணவு நம்ம செய்யணுன்றதான் ஸ்பெஷல். இதில் வந்து புளிப்பொத்து உறுப்பு இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதில் எங்கள் வீட்டில் நாங்கள் என்ன சமைக்கிறோம் அப்படின்றதோட சேர்த்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த கண்டென்ட், உங்களுக்கு கட்டாயமாக ஏதாவது கொஞ்சம் சின்ன ஒரு பாயிண்ட்னாச்சும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இன்றைக்கி நாங்கள் எப்படின்னா, வருடப்பிறப்புக்கு முதல் நாள், அதாவது முந்தனத்து வந்து பார்த்திங்கன்னா பிரதமை, இது அமாவாசை இருந்தது, அதுக்கு பிரதமை இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், பஞ்சாங்கம் வாங்குகிற பழக்கம் நமக்கு உண்டு வருஷப்பிறப்புக்கு. ஸோ அந்த பஞ்சாங்கத்தெல்லாம் நாங்கள் பஞ்சாங்கம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அந்த பஞ்சாங்கம் பாருங்கள், இந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வந்துட்டோம். 2021 அந்த பஞ்சாங்கம்லாம் வாங்கியாச்சு. ஸோ இந்த பஞ்சாங்கத்தை நம்ம வாங்கிட்டு எங்கே வாங்கினேன் அப்படின்றதுலேருந்து நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேப்பரோட நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் முதல் நாளே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். பெட்ஷீட் துவைக்கிறதுலேருந்து வீடு துடைச்சி முழுகு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. பூஜை ஜாமான்கள்லாம் இது பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், பூஜை ஜாமான்லாம் கழுவி காய வச்சுட்டேன். பூஜை ஜாமான்லாம் கழுவி காய வச்சாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். இப்போதைக்கு நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்றது நான் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கின பிறகு நான் கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன்னு ஆட் பண்ணுறேன். பட் பூஜைக்கு மெயினாக என்ன வாங்கணும் அப்படின்னா, மஞ்சள். மஞ்சள் வந்து ரெண்டு வகை மஞ்சளையும் யூஸ் பண்ணுங்கள். விரலி மஞ்சளும் யூஸ் பண்ணுங்கள், பூசு மஞ்சளையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கிழங்கு இருக்கும் இல்லையா, மஞ்சள் கிழங்கு அதையும் யூஸ் பண்ணுங்கள். குங்குமம், விபூதி, சந்தனம், இது ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் இருக்கும். பட் ஏதாவது புதுசாக வாங்கணும் தமிழ் வருட பிறப்புக்கு, நான் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் வாங்குவேன். ரொம்ப நிறையாலாம் வாங்க மாட்டேன். என்கிட்ட அடிக்கடி பூச்சி வச்சிடும் அப்படின்றதுக்காக நான் சின்ன சின்ன பேக்கெட்ஸ் தான் வாங்குவேன். இது வந்து நான் சாஸ்திரத்துக்கு நாளைக்கு நான் பயன்படுத்தணுன்றதுக்காக சின்ன சின்ன பேக்கெட்ஸ். இதை வந்து உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ் யூஸ் ஆகுன்றதுக்காக நான் இதை நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த பேப்பரில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பரை இப்போ இந்த, அதாவது இந்த எழுதி வச்சுருக்கேன் இந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு நான் ஃபோட்டோவோட அட்டாச் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இந்த பேப்பரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நான் ஃப்ரிட்ஜில் நான் மேக்னெட் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிப்பேன் இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணிக்குவேன். ஏன்னு கேட்டால் இதில் எந்த டவுட்னாலும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை பார்த்து பார்த்து தான் நான் செய்வேன். இது வந்து வருஷம் நான் இதே பேப்பரை நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ இதில் நான் சொல்லியிருக்கிறத நான் வந்து சைடில் அட்டாச்சும் பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் திங்ஸ் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் நெருக்கி கவர் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் இதை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம். மஞ்சள் வந்து ரெண்டு வகை மஞ்சளையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட நம்ம வெத்தலைப்பா கூட மஞ்சள் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் இதை சொல்லியிருக்கேன். சூடம், பத்தி, சாம்பிராணி, பூ வகைகள் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்தந்த பூ வகைகளை வாங்கிக்கோங்க. வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், இன்னும் சொல்ல வாழை இலை, தேங்காய். இது வந்து எப்படின்னா சாமிக்கு வைக்கிறதுக்கான விஷயங்கள் கட்டாயமா. இதில் வந்து நெசசரி, இது எல்லாமே நமக்கு அத்தியாவசியம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து முக கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம் கனி பார்க்கறது. ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் அந்த பழக்கம் இருந்தால் செய்யுங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம், அது தப்பு இல்லை. அது இது எப்படின்னா முகம் பார்க்குற கண்ணாடி கட்டாயமாக வேணும். பஞ்சாங்கம், நான் எங்கள் வீட்டு முறைப்படி தான் நான் சொல்கிறேன், பஞ்சாங்கம், முக்கணி, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி முக்கணி வைக்கணும். மா, பழ, வாழை இது கட்டாயமாக வைக்கணும். நான் கொஞ்சம் பழ வகைகள் ஏதாவது ஒன்று ரெண்டு சாத்துக்குடி, ஆப்பிள், ஆரஞ்ச் அந்த மாதிரி ஏதாவது வைங்க. ஒரு தாம்பாளத்தில் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம். நான் இதை அரேஞ்ச், இது எல்லாமே நாளைக்கு நான் வருடப்பிறப்புக்கு நான் செய்கிற எல்லாத்தையுமே நான் கிளிப் கட்டாயமாக அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இது ப்ரீ ப்ரிப்பரேஷன். இது நம்ம வந்து வருடப்பிறப்புக்கு வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ, நாளைக்கு ரசம் வைக்கிறதுக்கு அறுசுவை உணவில் கசப்பு வகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுக்காக நான் எடுத்து வந்து வைக்க போகிறேன். அதில் அலங்காரம் பண்ணுறதுக்கு மா இலை, வேப்பிலை இலை, இதை வந்து தோரணத்துக்கு நான் பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்கேன். இதை இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், நவதானியம் வைப்பேன்.
இது எங்க வீட்டு முறைப்படி என் மாமியார் வீட்டு முறைப்படி பார்த்தீங்கன்னா நவதானியம் வைக்கிறது முறை உண்டு. அதை இல்லாமல் உப்பு, மஞ்சள், பருப்பு, அரிசி, சர்க்கரை இது மூணும் ஒரு சின்ன சின்ன வந்து கிண்ணத்தில் வைப்போம். இல்லை நீங்கள் கிண்ணம் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாமி இடத்துக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்க, நான் அந்த பித்தளையில் இந்த மாதிரி சின்ன சின்ன கப்புங்க வச்சுருக்கேன். இது வந்து நான் பிரசாதம் டெய்லி வைக்கிறதுக்கான பிரசாதத்துக்கான ஒரு கப்பு தான். இந்த பாருங்கள் இது எவ்வளோ குட்டியோண்டு கப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 ரூபாய் வந்துச்சு. இது வந்து நான் இங்கே இது இருக்கல பழனிசாமி நாடார், நம்ம தஞ்சாவூரில் இருக்க பழனிசாமி நாடார் கடையில் வாங்கினேன். இது 8 ரூபாய், இது 22 ரூபாய் வந்தது. இது நான் ரொம்ப வருஷமாக தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட கப்பு இருக்குது. இது இல்லை, பித்தளை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதில் அகல் விளக்கு புதுசாக இருக்கிற அகல் விளக்கில், ஆனால் புதுசாக யூஸ் பண்ணுங்கள், எரிச்சதில் யூஸ் பண்ணாதீங்க. அந்த அகல் விளக்கில் கூட எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கலாம். அதுவும் இல்லையா தொன்னையில் வச்சுருங்க. அதுவும் இல்லையா பார்க்க மாட்ட கப்பு இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று 1 ரூபாய் தான், அந்த மாதிரி தான் விற்குது. ஸோ அதில் பயன்படுத்துங்க. இது மாதிரியில் பயன்படுத்தி அதை அழகாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து மகாலட்சுமியோட அம்சம். முடிஞ்சால் ஒரு தாமரை பூ வச்சுக்கோங்க. அந்த கனி வைக்கிறீங்களா கண்ணாடிக்கு முன்னாடி, அதை வைங்க. இது வந்து இதுதான் எங்கள் வீட்டு நாங்கள் முறைப்படி நாங்கள் பண்ணுறது. ஸோ அடுத்தது சாப்பாட்டுக்கு போகலாம். அறுசுவை உணவு நாளைக்கு நம்ம செய்வோம். அதில் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்படின்னா ஸ்வீட்டுக்கு நாங்கள் பாசிப்பருப்பு பாயசம் தான் செய்வோம். சேமியா பாயசம் செய்கிற பழக்கம் கிடையாது எங்களுக்கு. நாளைக்கு வந்து பாசிப்பருப்பு பாயசம் செய்வோம். அதை இல்லாமல் சாதம், சாம்பார், சாம்பாருக்கு வந்து கதம்பமாக ஒரு 5 காய் போட்டு சாம்பார் வைப்போம். பூசணிக்காய் வந்து இது இருக்கு இல்லையா ஆனியன் பச்சடி வைப்போம் இல்லையா, அதை மாதிரி பூசணிக்காய் பச்சடி. உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி செய்வோம். கேரட்டில் சம்பல் இது வந்து கொஞ்சம் நிறைய தொட்டுக்க பண்ணி நாங்கள் வடை சாம்பிராணி போடுறதுனால நாங்கள் இதெல்லாம் செய்வோம். கீரை கடையல், மாங்காய் இனிப்பு பச்சடி, வேப்பம்பூ ரசம், வடை, அப்பளம், தாளிப்பு தயிர் யூஸ் பண்ணுவோம். தாளிப்பு தயிர்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம், அதனால தான் அந்த தாளிப்பு தயிர்னு நான் போட்டிருக்கேன். வாழைக்காய் வறுவல் செய்வோம். ஒரு வறுவல், பொரியல், அவியல் கூட்டு எல்லாமே இருக்கும் நாளைக்கு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டு முறைப்படி நான் செய்கிறது. ஸோ முடிஞ்ச வரல இந்த இந்த இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ரொம்ப உங்களுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் இது ஏன் இது எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் டக் டக்குன்னு பார்த்து பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது வாங்குறதுனா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது இல்லாமல் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து பிள்ளையார் இருப்பாங்க. அந்த பிள்ளையாருக்கு முடிஞ்சு அருகம்புல் கொஞ்சோண்டு வைங்க. நாளைக்கு வந்து அந்த மருந்து தீர்த்தம் நீராடல்னு சொல்லுவாங்க. அது எனக்கு எங்கள் வீட்டில் அந்த மாதிரி செஞ்சதில்லை, அதனால் நாங்கள் அதை செய்யலை. பட் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். நான் ஆல்மோஸ்ட் முத நாளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக நான் இப்போ கிளம்பியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணேன், அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். இதில் வந்து கட்டாயமாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக சில விஷயங்கள் இருக்குது. முடிஞ்சால் நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சிச்சுன்னா அங்கே ஏதாவது எல்லா கோயிலையும் போய் விடுறாங்களா, கூட்டமாக இருக்கா என்னன்னு தெரியல. எல்லாருமே கட்டாயமாக நாளைக்கு கோயில் போகும்போது மாஸ்க் போட்டுப்போங்க, சானிடைஸ் யூஸ் பண்ணுங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு முதல் செலவு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, மஞ்சள், பால் அந்த மாதிரி ஏதாவது வாங்குங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. பட் நான் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் இதை ஃபாலோ பண்ணி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அதனால் நீங்கள் இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச நாளைக்கு ஃபேமிலியோட வாழை இலை போட்டு நல்லா சாப்பிடுங்க. முதல் நாள் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுருக்கேன். நாளைக்கு இவ்வளோத்தையும் சமைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் முடிச்சு வச்சுருங்க. அன்னைக்கு வந்து பூஜை அறையில் முடிஞ்சிச்சின்னு சொன்னால் மாக்கோளம் முடிஞ்சால் போடுங்க, முடிஞ்சால் மாக்கோளம் போடுங்க. அப்படி இல்லை மாவு அரிசியை அரைக்கிறது அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா சும்மா அரிசி மாவில் குழச்சி கூட துணியில் போட்டாலே வருது. இல்லாட்டி சின்ன பட்ஸில் கூட யூஸ் பண்ணி போட முடியுது, அது மாதிரி கூட போடலாம். மோஸ்ட்லி நம்ம இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணாடி வைக்கிற தாம்பாளம் இருக்கு இல்லையா, அந்த தாம்பாளம் வந்து பித்தளையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் இன்னைக்கு கிளீன் பண்ணி முடிக்கிறீங்க இல்லையா, சாயந்தரமாக வீடெல்லாம் தொடச்சதுக்கு அப்புறம் கோமியம் கிடைக்கிறவங்க கோமியம் கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட சக்தியெல்லாம் போய் நல்ல சக்தி நடக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றதுக்கான தாட்டில் தான் நான் சொல்கிறேன். கட்டாயமாக மாங்காய் பச்சடி செய்யுங்க, வேப்பம்பூ ரசம் செய்யுங்க. வேப்பம்பூ லைட்டாக கொஞ்சோண்டு நெய் விட்டு வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு கட்டாயமாக பிடிக்கும். ஸோ அதனால் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது வந்து போயிட்டு எல்லா பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு போய் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நான் சமைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நான் மட்டும்தான் சமையல்லாம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து எல்லாமே ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு பயங்கர கூட்டமாகவும் இருக்கும், இந்த டயத்தில் போய் கூட்டத்தில் மாட்டக்கூடாதுன்ற பயத்திலேயே நான் இப்போயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சில லிஸ்ட்டு வந்து அது வந்து மேஜர் லிஸ்ட் வச்சுருந்தது, இது வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு போனேன்.
இப்போ என்னென்ன வாங்கணும், அதாவது இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோரம்பருப்பு பாசப்பருப்பு இதெல்லாம் வீட்டில் இருக்கும் இல்லையா, அதே இல்லாமல் இப்போ தேவை, இன்றைக்கி தேவை, நாளைக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக வாங்குறதுக்காக லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனேன். ஸோ இன்னும் எல்லாமே ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு, மாம்பழம் வாழைப்பழம் எல்லாமே ஆல்மோஸ்ட் வாங்கியாச்சு. பட் அந்த இதெல்லாமே பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக காட்டணும்னு நினச்சேன். இந்த வேப்பம் பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள், வேப்பம் பூ. இப்போ வந்து இதை நான் தனியாக பூவை தனியாக எடுத்து அழகாக வந்து பேக் பண்ணி வச்சுருவேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் தான். இதை நாளைக்கு இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து நான் எங்கே தேடி போகிறதுன்னு தெரியல. ஸோ போகும்போது ஒரு இடத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கொழுந்தாக இருக்குது பாருங்கள், நல்ல லைட் க்ரீனாக நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன், வேப்பம் கொழுந்து மா இலை எல்லாமே பறிச்சுட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ போயிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு சொன்னேன் இல்லையா மாங்காய் பச்சடின்னு சொல்லிட்டு, மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டேன். மாங்காய்லாம் ஓகே, எல்லாமே சீப்பாக தான் இருக்குது. வாழைக்காய் வறுவல், மொச்சக்கொட்டை வெண்டிக்காய் போட்டு புளிக்குழம்பு, மாங்காய் பச்சடிக்கு சாம்பாருக்கு மாங்காய், வாழைக்காய் வறுவல், கேரட் சம்பல், மிச்சம் ஆல்மோஸ்ட் எல்லாமே, வெள்ளை பூஷணிக்காய் கீத்து கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லாட்டி நாளைக்கு ரோட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு வாசல்கிட்ட வரும், ஸோ அதையும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த இருக்கு விளக்கு இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து இப்போ பொட்டு சந்தன குங்குமம்லாம் வைக்கணும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணோம். நான் சொன்னேன் இல்லையா பாக்கு மட்டை தட்டு இந்த கப்பு, ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள், இதோ இதெல்லாம் இது ஆல்ரெடி நம்ம வீட்டில் உள்ளது தான். இங்கே பாருங்களேன், இது எல்லாமே 1 ரூபா தான், ஒரு துண்ணை வந்து 1 ரூபா தான் வருது. இது பாக்கு மட்டை கப்பு இது. ஸோ இது எல்லாமே நம்ம நாளைக்கு வைக்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், மாம்பழம், ஆப்பிள், கொய்யாப்பழம், சாத்துக்குடி எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ இதில் கிரேப்ஸ் இருக்குது, வாழைப்பழம் சீப்பு எல்லாமே வாங்கியாச்சு. இந்த மா இலை, வேப்பிலை பூவு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி. அதனால் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாளைக்கு நம்ம சமைச்சிட்டு சாமி கும்பிட்றது நல்லா பொறுமையாக செய்யலாம். அதுக்காக தான் இப்போ எல்லா வேலையும் நாளைக்கே போயிட்டு வாங்கிட்டு நாளைக்கே எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் இன்றைக்கி எல்லாமே ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த இது உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், என்னோட வீடியோ இவ்வளோ தூரத்துக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் மை வாட்சிங். எனக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.